ஒரே நாளில் ஆன்லைனில் பகுதி நேர வேலை முதலீடு ஆசை காட்டி மருத்துவர் ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் இருபத்தி ஏழு வயதான முகமது நபால் இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் பகுதி நேர வேலை இருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது இதனை நம்பிய அவர் லட்சம் ரூபாயை அதில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் அதேபோல் புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஓரு வயதான பாலமுருகனிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயையும் எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான கண்ணையன் என்ற கூட்டுறவு ஊழியரிடம் இரண்டு லட்சம் ரூபாயையும் புதுச்சேரி தர்மபுரியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் முப்பத்தி மூன்று வயதான அருண் என்பவரிடம் ஒரு உள்ளனர் இதேபோல் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் முப்பத்தி இரண்டு வயதான சரத்குமாரிடம் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர் ஒரே நாளில் மொத்தம் ஆறு பேரிடம் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்